ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மிராக்கிள்ஸ் டிவி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, மயிலம் முருகன் டெம்பிள் பற்றி பார்க்க போகிறோம். இந்த டெம்பிள் விழுப்புரத்துலேருந்து 30 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது. இதுதான் அரச மரத்தடி பிள்ளையார் கோயில். இந்த கோயிலில் தான் ஃபஸ்ட்டு வழிபடுவாங்க. வந்து இந்த பிள்ளையார் கோயிலை வழிபடுறதுக்கு முன்னாடி இந்த கோவிலுக்கு எதிரில் ஒரு குளம் இருக்கும். அந்த குளத்தில் கை கால் அலம்பிட்டு இந்த சாமி வந்து வழிபடுறது வழக்கம். நெக்ஸ்ட்டு இதுதான் அந்த கோவிலோடைய குளம், அரச மரத்தில் பிள்ளையார் கோயிலோடைய குளம் பாருங்கள். அதை முடிச்சுட்டு வந்தால் இந்த பிள்ளையார் கோவில் பக்கத்துலேயே இருக்கும். ஸோ பிள்ளையாரை வழிபட்டுட்டு பொதுவாக மக்கள் வந்து முருகனை வழிபட போவாங்க. இது வந்து கீழே இருக்குது, முருகன் டெம்பிள் ஒரு குன்றுக்கு மேலே இருக்குது. இதுதான் அந்த குன்றுக்கு, மலை குன்றுக்கு போகிற வழி. இந்த குளத்தை சுற்றி வந்தீங்கன்னா முடி காணிக்க பண்ணுறவங்க எல்லாருமே இங்கே வந்து இந்த இடத்துல முடி கொடுத்துட்டு, இதுதான் அந்த முடி கொடுக்குற இடம், கொடுத்துட்டு இந்த குளத்தில் நீராடிட்டு பிள்ளையாரை வழிபட்டுட்டு முருகனை வழிபட போகிறது வழக்கம். இதுதான் அந்த மலைப்பாதை. இதில் வந்து வெஹிக்கிள்ஸில் இங்கே வெஹிக்கிள்ஸில் வந்தீங்கன்னா மலைக்கு போகிற வழி இதுதான். இது ஒரு ஷார்ட் ரூட்டு தான் பாருங்கள். உங்கள் வெஹிக்கிள் வந்தீங்கன்னா இங்கே இந்த வழியாக தான் வரணும். வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சுங்கச்சாவடி இருக்கும், அதை நீங்கள் கடந்து போகணும். நீங்கள் வந்து உங்கள் வாகனத்தை எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கு சப்போஸ் ரொம்ப தூரம் உங்களால் வந்து படி ஏற முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் படி ஒன்று இருக்குது. ஒரு வே வந்து சாமிக்கு டெம்பிள் போகிறது. அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக இந்த சுங்கச்சாவடிக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 ஸ்டெப்ஸ் இருக்கும். அந்த ஸ்டெப்ஸ் வழியே ஏறினீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக வந்து கோயிலுடைய பேக் சைடு ரீச் ஆகிடும்.